இந்த யூடியூப் பகுதியில் அஷ்டமி திதினா என்ன, அஷ்டம திதி எத்தனை வகைப்படும், அஷ்டம திதியில் ஏன் நாம் முக்கியமான காரியங்களை நல்ல காரியங்களை செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க, சைவ மதத்தில் அஷ்டமி திதிக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் சந்திர பகவான் அப்படின்ற தலைப்பில் சந்திர பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் திதிகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் லேசாக சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதனால் மேலும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு விரிவாக புரிய வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அங்கங்கே கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயக்கூர்ந்து முழுமையுமாக கேட்கவும். அஷ்டமி திதியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சந்திர மாதம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அஷ்டமி திதி பற்றி புரியும். சரிங்களா, சந்திர மாதம் லூனார் மந்த் அப்படின்றது அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி முதல் நாள்லேருந்து கணக்காவது. அமாவாசைக்கு மறுநாள் இருக்கிற திதி பேர் பிரதமை திதி, இரண்டாவது நாள் பேர் துதியை, மூன்றாவது நாள் பேர் திருதியை, நாலாவது நாள் பேர் சதுர்த்திதி, சதுர்னா நாலு திதி. சரிங்களா, அஞ்சாவது பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி முறையே, எட்டாவது நாள் அஷ்டமி திதி, ஒம்பதாவது நாள் நவமி தசமி, பத்தாவது நாள் தசமி, பதினோராவது நாள் ஏகாதசி, பன்னெண்டாவது நாள் துவாதசி, த்ரியோதசி, சதுர்தசி பதினாலாவது நாள், பதினஞ்சாவது திதி பேர் வந்து பௌர்ணமி. சரிங்களா, இந்த மாதிரி பதினஞ்சு திதிகளை கொண்டது தான் ஒரு பட்சம். அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து வளர தொடங்கிய சந்திர பகவான் பௌர்ணமி வரைக்கும் முழுமையாக வளர்ந்திருக்கிறார். அதனால் பிரகாசமாக வானத்தில் ஜொலிப்பார். ஒளி தர்றதுனால வெண்மை நிறம் அல்லது ஒளிர்வு அப்படின்ற அர்த்தத்தை கொண்ட வார்த்தை சுக்லம். அதனால் சுக்லபக்ஷம் என்று சொல்கிறோம். பௌர்ணமிக்கு மறுநாள் மறுபடியும் பிரதமை திதி. ஆனால் இந்த வாட்டி இந்த திதிகளுக்கு பேர் மொத்தமாக பார்த்திங்கன்னா தேய்பிரை திதிகள். ஏன்னா இருட்டு காலம், கொஞ்சம் கொஞ்சமாக சந்திர பகவான் தேஞ்சி முழுமையாக அமாவாசை அன்னைக்கு முழுமையாக தேஞ்சிருப்பார். இந்த திதிகள் கருப்பாக இருக்கும், இருட்டு காலம், அதனால் கிருஷ்ணபக்ஷம்னு பேர். இந்த மாதிரி ரெண்டு பக்ஷங்களை கொண்டதுதான் ஒரு சந்திர மாதம். சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், இந்த ரெண்டு பக்ஷங்களை கொண்டதுதான் ஒரு சந்திர மாதம். இப்படி மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய சந்திர மாதத்தில் அஷ்டம திதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அஷ்டம திதிகள் வரும். ஒன்று வளர்ப்பிரையில் இருக்கக்கூடிய எட்டாம் திதியான அஷ்டமி திதி, இன்னொரு திதி பார்த்தீங்கன்னாக்கா தேய்பிரையில் இருக்கக்கூடிய அஷ்டமி திதி. இந்த ரெண்டு திதிகளில் நம்ம தேய்பிரை அஷ்டமி திதிக்கு தான் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தேய்பிரை பதினஞ்சு திதிகளில் தான் சந்திர பகவான் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். சரிங்களா, பிரதமையில் கிட்ட வர துவங்கி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக துதியை திதி, திருதியை திதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட பூமி கிட்ட வந்து பதினஞ்சாவது திதியான அமாவாசை அன்னைக்கு தான் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். என்னடா வானத்தில் சந்திரன் தெரியலையே, அதனால் சந்திரன் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம், அவர் அன்னைக்கு தான் பூமிக்கு கிட்ட இருக்கிறார். பூமிக்கு மிக அருகாமையில் வாசம் பண்ணுறார் அன்னைக்கு தான். அமா அப்படின்னா அருகாமையில்னு அர்த்தம், வாசைனா வாசம் பண்ணுதல்னு அர்த்தம். அதனால தான் அந்த பதினஞ்சாவது திதிக்கு அமாவாசைனே பேர். மேலும் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமியை அதிகமாக வழிபடுறதுக்கு உண்டான ஒரு நாளாக சொல்ல இல்லை, ஆனால் அமாவாசையை மட்டும் மிகவும் கவனமாக சந்திரனை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசையில் தான் சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில் நேர்கோட்டில் இருக்கிறார். சரிங்களா, இதே காரணத்துக்காக தான் வளர்ப்பிரையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னும் தேய்பிரையை தவிர்க்க வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுவும் இல்லாத மேலும் ஒரு விதி இருக்குது, தேய்பிரையில் கூட முதல் அஞ்சு திதிகள் வந்து வளர்ப்பிரையாக நீங்கள் நினைக்கலாம். அதனால் அஞ்சு திதிகள் வரைக்கும் பரவாயில்ல, ஷஷ்டியிலிருந்து ஆறாவது நாள்லேருந்து தான் அதிகமாக தேய்பிரை இருக்கும். அதனால் அன்னியிலிருந்து நம்ம வருகிற அமாவாசை வரைக்கும் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பெரியவங்க சாதாரணமாக சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கக்கூடும். அதனால் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்ம நல்ல காரியங்களை துவங்காது இருக்கிறது நலம். ஏன்னா வீண் மனக்குழப்பம், தயக்கம் இதெல்லாம் வரக்கூடும். அதனால் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நல்ல காரியங்களை நீங்கள் துவங்கிறது நல்லதாக இருக்காது. மேலும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் சந்திர பகவான் எட்டாம் பார்வையாக உலகத்தை பார்க்குறார், நம்மளை பார்க்குறார். எட்டாம் பார்வை உங்களுக்கே தெரியும் சனியினுடைய கோணமாக கருதப்படுது. அதனால் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சந்திரனை வழிபடுறதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவானையும் நீங்கள் வழிபடுறது நல்லது.
என்னடா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு முக்கியமான நல்ல காரியங்களை துவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம முன்னோர்கள் சொன்னதையே தான் நானும் சொல்கிறேன். அப்படி முக்கியமான கட்டாயமான காரியங்களை தள்ளியே போட முடியாது அப்படின்னும் போது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா. அஷ்டமி திதியில் நல்ல காரியம் நீங்கள் துவங்கிறது, அதுவும் குறிப்பாக சாயங்கால வேளைகளில் அஷ்டமி திதி இருந்தால் நல்ல காரியங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சில சந்திர மாதங்களில் அஷ்டம திதி பார்த்தீங்கன்னாக்கா 5, 5.5, 6 மணிக்கெல்லாம் கூட முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், சில சந்திர மாதத்தில் அஷ்டமி திதி ஃபுல்லாக இருக்கும். சாயங்காலமும் இரவு முழுமையாகவும் கூட அஷ்டமி திதி இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இல்லை, எப்போதுமே நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர், எப்போதுமே கரெக்டான தீர்மானத்தையும் செயலையும் தான் நீங்கள் செய்பவராக இருந்து பிறர் நன்மைக்காக காரியம் ஆற்றுபவராக இருந்தால் நீங்கள் அஷ்டம திதியை பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை. தேய்பிறை அஷ்டமி திதி சாயங்கால வேளையிலையும் இரவு முழுவதுமாக நீடிக்கும் போது தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் மிகுதியாகவும் வாக்குவாதங்கள், வீண் சச்சரவுகள், தேவையில்லாத மனக்கசப்பு உருவாகிறத நீங்கள் கவனிக்கலாம். கடைசியாக ஒரு முக்கிய குறிப்பு நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் கவனித்ததில் உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமி திதினா என்ன அப்படின்னு புரிஞ்சுருக்கோம். டெய்லி ஷீட்டு கேலண்டர் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஒரு நாளும் நம்ம கிழிப்போமே, அந்த டெய்லி ஷீட்டு கேலண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லி ஒரு நட்சத்திரத்தினுடைய பேர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி சந்திராஷ்டமம் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் வரும். சில நாளில் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நட்சத்திரத்துக்கு சேர்ந்தே கூட வரும். அதனால் அந்த மாதிரி இருக்கிற நாள் உங்கள் நட்சத்திரம் போட்டு இருந்து அன்றைக்கி திதியும் அஷ்டமி திதியாக இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சைவ கோயில்களில் தான் நவகிரக வழிபாடுகளும் எல்லா வகையான திதிகளுக்கு உண்டான சிறப்பான பூஜைகளும் அபிஷேகமும் சிவபெருமானுக்கு நடைபெறுறது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதில் வருஷம் பூரா வர தேய்பிறை அஷ்டமி தினங்களுக்கு தனித்தனியான பேரும் உண்டு. சங்கராஷ்டமி, தேவதேவாஷ்டமி, மகேஸ்வராஷ்டமி, திரியம்பகாஷ்டமி, சதாசிவாஷ்டமி, பாகவதாஷ்டமி, நீலகண்டாஷ்டமி, ஸ்தானு அஷ்டமி, சம்புக அஷ்டமி, ஈஸ்வராஷ்டமி, ருத்ராஷ்டமி, பைரவாஷ்டமி, இப்படி ஒரு ஒரு மாதம் தேய்பிறை அஷ்டமி திதிகளுக்கு பெயர்கள் உண்டு. அதோடு மட்டும் அல்லாமல் சிறப்பான அபிஷேகங்களும் உபவாச முறைகளும் உண்டு. அதை பின்னொரு முறை விளக்கமாக வேறு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஒன்று நம்ம எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்னென்னா, குரு பெயர்ச்சிக்கு நம்ம தனியாக போய் கோயில்களில் பூஜை பண்ணுறோம், சனி பெயர்ச்சிக்கு தனியாக போய் நம்ம கோயில்களில் பூஜை பண்ணுறோம். அது எல்லாருக்கும் தெரியுது, அதுக்கு எல்லாத்துக்கும் புஸ்தகங்களும் வருது. ஆனால் சந்திர பெயர்ச்சி 2.5 நாளைக்கு 1 வாட்டி நடக்குது. நான் முன்னால் குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே சொன்னேன், 2.5 நாளைக்கு 1 வாட்டி சந்திர பெயர்ச்சி, ராசி விட்டு ராசி மாறுறார் சந்திரன். ஆனால் நம்ம சந்திரனுக்கு சிறப்பான பூஜைகளோ வழிபாடுகளோ பண்ணுறதில்லை. அமாவாசை தினத்தன்று மட்டும் நம்ம சந்திரனுக்கு பண்ணுறோம். நம்ம பூமிக்கு கிட்ட இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன், அது யாரும் மறுக்க இயலாது. அதனால் சந்திரனால் நம்ம வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்ற முடியும். அதனால் சந்திரனுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியமானது. பாருங்கள், சந்திர பகவானை பற்றி சொல்லியிருக்கோம். ராகு கேதுன்றது சந்திர பகவானுடைய நிழல் கிரகங்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். 27 நட்சத்திரங்கள் சந்திர பகவானுடைய மனைவிகள்னு சொல்கிறோம், புரியுதுங்களா. சந்திர தோஷம்னு சொல்கிறோம், சந்திர பரிகாரம்னு சொல்கிறோம். இதோ இப்போ தேய்பிறை அஷ்டமிகளை கும்பிடணும்னு சொல்கிறோம். ஆக சந்திரன் ஒரு ஜாதகத்தில் அல்லது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பெறுறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும்.